ஆழ்வார்க்கடியா நம்பி என்னும் திருமலையப்பனை நாம் கொள்ளிடத்து கரையில் அப்படியே விட்டுவிட்டு வந்துவிட்டோமே. அந்த வீர வைஷ்ணவர் என்ன ஆனார் என்று சிறிது கவனிக்கலாம் வாருங்கள். இந்த பதிவிற்கு முந்தைய பதிவுகள் அனைத்தையும் காண வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து வாருங்கள். சரி, இப்போது கதைக்கு வருவோம். வந்தியத்தேவன் குழந்தையை நோக்கி சென்றதும் ஆழ்வார்க்கடியான் தன் மனதில் வந்தியத்தேவனை பற்றி பலவாறு நினைக்க துவங்கினான். இந்த வாலிபன் மிகவும் பொல்லாதவனாக இருக்கிறானே, உண்மையில் இவன் யார், யாருடைய ஆள், எங்கு எதற்காக போகிறான், ஒன்றுமே புரியவில்லையே. கடம்பூர் மாளிகையில் நடந்த சதிக்கூட்டத்தில் இவன் கலந்து கொண்டானா என்று தெரியவில்லையே. நல்ல வேளையாக குடந்தை ஜோதிடரை பற்றி இவனிடம் சொல்லி வைத்தோம். நம்மால் அறிய முடியாததை குடந்தை ஜோதிடராவது தெரிந்து கொள்கிறாரா பார்க்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த வேளையில், என்ன சுவாமி, அரச மரத்தோடு தனியாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று வந்தியத்தேவனுடன் வந்த பணியாள் கேட்டான். நான் ஒன்றும் தனியாக பேசிக் கொண்டிருக்கவில்லை. இந்த மரத்தின் மேல் வேதாளம் ஒன்று இருக்கிறது, அதோடு சிறிது சல்லாபம் செய்தேன் என்றான் திருமலையப்பன். அந்த வேதாளம் சைவமா வைணவமா என்றான் அந்த பணியாள். அதை பற்றித்தான் நான் கேட்டுக் கொண்டிருந்தேன், அதற்குள் நீ குறுக்கே வந்து விட்டாய். சரி, வேதாளம் போய்விட்டது, உன் பெயர் என்ன என்று கேட்டான் திருமலையப்பன். எதற்காக கேட்கிறீர்கள் என்றான் அந்த பணியாள். படகில் என்னோடு பயணித்தாயல்லவா, உன்னை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டாமா என்றான் ஆழ்வார்க்கடியான். என் பெயர் இடும்பன்காரி என்று சற்று இழுத்துச் சொன்னான் அந்த பணியாள். இந்த பெயரை எங்கோ கேட்ட மாதிரி இருக்கிறதே என்றான் திருமலையப்பன். அச்சமயத்தில் இடும்பன்காரி விசித்திரமான ஒரு சமிக்ஞை செய்தான். தன் இரு கைகளையும் ஒன்றின் மீது ஒன்று குப்புற வைத்து தன் இரு கட்டை விரல்களையும் ஆட்டிக்கொண்டு திருமலையப்பரின் முகத்தை பார்த்தான். என்ன இது, எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்று திருமலையப்பன் கேட்க, நான் ஒன்றும் செய்யவில்லையே என்றான் அந்த பணியாள். நீ செய்ததை நான் பார்த்தேனே, பரதநாட்டிய சாத்திரத்தில் திருமாலின் முதலவதாரத்திற்கு இப்படி ஒரு அஸ்தம் பிடிப்பதுண்டு, அது மாதிரி நீ செய்தாய் என்றான் ஆழ்வார்க்கடியான். அது என்ன அவதாரம் என்று அந்த பணியாள் கேட்க, விஷ்ணுவின் முதலவதாரம் மச்சாவதாரம் என்று திருமலையப்பன் சொன்னான். மீனைத்தானே குறிப்பிடுகிறீர்கள் என்றான் இடும்பன்காரி. ஆமாம் ஆமாம் என்றான் திருமலையப்பன். உங்களது விழிகள் விசித்திரமான விழிகள் சுவாமிகளே, வெறும் மரத்தில் வேதாளம் தெரிகிறது, வெறும் கையில் மச்சாவதாரம் தெரிகிறது என்றான் இடும்பன்காரி. அதெல்லாம் ஒன்றுமில்லை. சரி, அதை விடு. படகிலே நம்முடன் வீரசைவர் ஒருவர் வந்தாரே, அவர் எந்த பக்கம் போனார் என்று பார்த்தாயா என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். நான் குதிரை வாங்க போன பக்கம்தான் அவரும் வந்தார். வரும்போது உங்களை திட்டிக் கொண்டே இருந்தார் என்றான் இடும்பன்காரி. ஓஹோ, அப்படியென்றால் அவரை கட்டாயம் பார்க்க வேண்டும். அவன் எந்த ஊர் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். அவருக்கு புள்ளிருக்கும் வேலூர் என்று அவரே சொன்னார் என்றான் இடும்பன்காரி. நல்லது, அவரை பார்த்து விட்டுத்தான் இனி மறுகாரியம். அப்பனே, நீ எங்கே போகிறாய், ஒருவேளை நீயும் அந்த ஊருக்கு போகிறாயோ என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். இல்லை இல்லை, நான் அப்படியே கடம்பூருக்கு திரும்புகிறேன் என்றான் இடும்பன்காரி. அப்படியானால் சரி, அங்கே பார், படகு புறப்படுகிறது, சென்று வா என்றான் திருமலையப்பன். ஆழ்வார்க்கடியானிடம் விடைபெற்று கொண்டு இடும்பன்காரி படகுதுறையை நோக்கிச் சென்றான். ஏனோ பாதி வழியில் அவன் திரும்பி பார்த்தான். அதற்குள் ஆழ்வார்க்கடியான் அரச மரத்தின் மீது ஏறி அடர்ந்திருக்கும் கிளைகளுக்கு நடுவில் போய்விட்டான். அதனால் இடும்பன்காரியின் கண்களுக்கு ஆழ்வார்க்கடியான் தென்படவில்லை. பரிசில் துறையை அடைந்ததும் படகோட்டி இடும்பன்காரியை பார்த்து, அக்கரைக்கு வருகிறாயா என்று கேட்டான். நான் அடுத்த படகில் வருகிறேன், நீ போ என்று கூறிவிட்டான் இடும்பன்காரி. அதற்குள் அரச மரத்தில் இன்னும் மேலே ஏறி அடர்ந்த இலைகளுக்கு இடையில் நன்றாக மறைந்து உட்கார்ந்து கொண்டான் திருமலையப்பன். ஓஹோ, நான் நினைத்தது சரியாக போயிற்று, இவன் படகில் ஏறவில்லை, திரும்பித்தான் வரப்போகிறான். வந்த பிறகு எந்த பக்கம் போகிறான் என்று பார்க்க வேண்டும். இவனுடைய கைகள் மச்ச அஸ்திர முத்திரை காட்டியதை நாம் நன்றாக பார்த்தோமே, அதன் பொருள் என்ன? மீன் சின்னம் எதை குறிக்கிறது? ஆ, மீன் பாண்டியனுடைய கொடியில் பொறித்ததல்லவா? ஒருவேளை, ஆஹா, அப்படியும் இருக்குமோ? சிறிது பொறுமையுடனே இருந்து பார்க்கலாம் என்று மரத்திலேயே காத்திருந்தான் ஆழ்வார்க்கடியான். அவன் எதிர்பார்த்தபடியே இடும்பன்காரி மீண்டும் அரச மரத்தடியை நோக்கி பந்தமர்ந்தான். அவன் சுற்றும் முற்றும் பார்த்து யாரையோ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். அவன் மேலே அன்னார்ந்து பார்க்கவில்லை. பார்த்திருந்தாலும் திருமலையப்பன் நன்றாக மறைந்து கொண்டிருந்தபடியால் மரத்தின் மேல் அவன் உட்கார்ந்திருப்பது இடும்பன்காரிக்கு தெரிந்திருக்காது. சிறிது நேரத்திற்கு பிறகு திருமலையப்பனுக்கு கால்கள் மரத்து போக தொடங்கின. இனி வெகுநேரம் மரத்தின் மேல் இருக்க முடியாதென்று அவனுக்கு தோன்றியது. அச்சமயத்தில் தென்மேற்கிலிருந்து குழந்தை சாலை வழியாக ஒரு ஆள் வந்து கொண்டிருந்தான்.
அவன் இடும்பன்காரியை நோக்கித்தான் வருகிறான் என்று ஆழ்வார்க்கடியானின் உள்ளுணர்வு கூறியது. அவன் வருவதை பார்த்த இடும்பன்காரி எழுந்து நின்றான். ஆழ்வார்க்கடியானிடம் இடும்பன்காரி இதற்கு முன்னால் செய்த அதே சமிக்சையை வந்தவன் இடும்பன்காரியிடம் செய்து காட்டினான். பதிலுக்கு இடும்பன்காரியும் அதே மாதிரி செய்தான். வந்தவன் உன் பெயர் என்ன என்று இடும்பன்காரியிடம் கேட்க, என் பெயர் இடும்பன்காரி, உன் பெயர் என்ன என்று கேட்டான் இடும்பன்காரி. என் பெயர் சோமன் சாமவன் என்றான் வந்தவன். உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்றான் இடும்பன்காரி. நானும் உன்னைத்தான் தேடி வந்தேன். நாம் எந்த திசையில் போக வேண்டும் என்று கேட்டான் சோமன் சாம்பவன். மேற்கு திசையில் என்றான் இடும்பன்காரி. மேற்கு திசையில் எங்கு செல்ல வேண்டும் என்று கேட்டான் சோமன். பகைவனின் பள்ளிப்படைக்கு, திருப்புறம்பயம் அருகில் செல்ல வேண்டும் என்றான் இடும்பன்காரி. சரி, மெதுவாக பேசு, யாராவது கேட்டுவிடப் போகிறார்கள் என்று சோமன் கூறிவிட்டு நாலா பக்கமும் பார்த்தான். நான் முன்னரே தேடி பார்த்து விட்டேன், இங்கு யாரும் இல்லை என்று கூறினான் இடும்பன்காரி. சரி, புறப்படலாம், எனக்கு அவ்வளவாக வழி தெரியாது, நீதான் என்னை கூட்டிச் செல்ல வேண்டும் என்றான் சோமன். ஆகட்டும், போகும் வழியில் முள்ளும் கல்லுமாக இருக்கும், ஜாக்கிரதையாக வர வேண்டும். நம்மை யாராவது பார்ப்பதாக உணர்ந்தால் உடனே மறைந்து கொள்ள வேண்டும் என்றான் இடும்பன்காரி. அதற்கு சரி சரி என்றான் சோமன். பிறகு கொள்ளிடக்கரையோடு மேற்கு திசையை நோக்கி இடும்பன்காரி செல்ல, அவனுக்கு பின்னால் சோமன் சாம்பவன் தொடர்ந்து சென்றான். அவர்கள் இருவரும் தன் கண்ணில் இருந்து மறையும் வரை ஆழ்வார்க்கடியான் மேலேயே இருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான். ஆஹா, பொல்லாத காலம் இது! எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. கடவுள் அருளால் பெரிய மர்மகாரியம் ஒன்றை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நம்முடைய சாமர்த்தியத்தை பொறுத்துத்தான் இனி நடக்கவிருக்கும் காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். கடம்பூர் மாளிகையில் அன்று அரைகுறையாகத்தான் தெரிந்து கொள்ள முடிந்தது. இங்கு அப்படி ஏமாறந்து விடக்கூடாது. திருப்புறம்பயம் பள்ளிப்படை என்றால் கங்க மன்னனின் பள்ளிப்படையைத்தான் கூறியிருக்க வேண்டும். அதை கட்டி 100 வருடம் ஆகிறதே. பாழடைந்து போய் காடு மண்டி கிடக்கும் அங்கு இவர்கள் ஏன் போகிறார்கள்? இவர்கள் இருவர் மட்டும் பேசிக் கொள்வதென்றால் இங்கேயே பேசிக் கொண்டிருப்பார்களே. யாரோ இன்னும் சிலர் வரப்போகிறார்கள் என்பது நிச்சயம். பகைவனின் பள்ளிப்படை என்று ஒருவன் கூறினானே, பிரதிவீபதி யாருக்கு பகைவன்? நாம் நினைத்ததெல்லாம் உண்மை போலிருக்கிறதே. எதற்கும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் கொள்ளிடக்கரையோடு போகிறார்கள், நாம் மண்ணிக்கரையோடு போகலாம். அங்கு காடு அடர்த்தியாக இருந்தாலும் பாதகமில்லை. நாம் அந்த வழியாகவே செல்வோம் என்று முணுமுணுத்துக் கொண்டே அரச மரத்திலிருந்து இறங்கி தெற்கு நோக்கி புறப்பட்டான் ஆழ்வார்க்கடியான். ஜனசஞ்சாரமில்லாத காடுகளின் வழியாக சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் அவன் பள்ளிப்படை கோவிலை அடைந்தான். அந்த காலத்தில் போர்க்களத்தில் இன்னுயிர் நீத்த வீரர்களின் நினைவாக வீரக்கல் நட்டு கோவில் எடுப்பது மரபு. வெறும் கல் மட்டும் நட்டிருந்தால் நடுகர் கோயில் என்று வழங்குவார்கள். அத்துடன் ஏதேனும் ஒரு தெய்வத்தின் சிலையையும் ஸ்தாபித்து ஆலயமாக எழுப்பியிருந்தால் அது பள்ளிப்படை என்று வழங்கப்படும். குடந்தை நகருக்கு அரைகாதம் வடமேற்கில் மன்னியாற்றுக்கு வடகரையில் திருப்புறம்பயம் என்னும் ஒரு கிராமம் இருந்தது. அங்கு ஒரு பள்ளிப்படை இருந்தது. அது அந்த ஊரில் நடந்த ஒரு மாபெரும் போரில் உயிர் நீத்த கங்க மன்னன் பிரதிவீபதியின் நினைவாக எழுப்பப்பட்டது. உலக சரித்திரம் அறிந்தவர்கள் வாடலூர் சண்டை, பாணிபத் சண்டை போன்ற சில சண்டைகளின் மூலம் சரித்திரத்தின் போக்கே மாறியது என்பதை அறிவார்கள். நம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருப்புறம்பயம் சண்டை அத்தகைய ஒன்றுதான். நம்முடைய கதை நடக்கும் காலத்திலிருந்து ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த போர் நடந்தது. அதன் வரலாற்றை நம் தமிழ் மக்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. கரிகால் வளவன், பெருநர் கிள்ளி, இளஞ்சேட் சின்னி, தொடுந்தோட் செம்பியன் முதலிய சோழகுல மன்னர்கள் சீரும் சிறப்புமாக சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காலத்திற்கு பிறகு ஏறக்குறைய 500-600 வருடகாலம் சோழகுலத்தின் கீர்த்தியை நீடித்த கிரகணம் பிடித்திருந்தது. தெற்கே பாண்டியர்களும் வடக்கே பல்லவர்களும் வலிமை மிக்கவர்களாக சோழர்களை நெருங்கி வந்தார்கள். கடைசியாக சோழகுலத்தார் பாண்டியர்களின் தொல்லையை பொறுக்க முடியாமல் அவர்களுடைய நெடுங்கால தலைநகரமான உறையூரை விட்டு நகர வேண்டி வந்தது. அப்படி நகர்ந்தவர்கள் குடந்தைக்கு அருகில் இருந்த பழையாறை என்னும் நகருக்கு வந்து சேர்ந்தார்கள். ஆயினும் உறையூர் தங்கள் தலைநகரம் என்னும் உரிமையை விட்டுவிடவில்லை. அதோடு கோழிவேந்தர் என்னும் பட்டத்தையும் விட்டுவிடவில்லை. பழையாறை சோழ மன்னர்களில் விஜயாலய சோழர் என்பவர் இணையில்லா வீரப்புகழ் பெற்றவர். அவர் பற்பல யுத்தகலங்களில் முன்னிலையில் நின்று போர் செய்து உடம்பில் 96 காயங்களை அடைந்தவர். அவருடைய மகன் ஆதித்த சோழன் தந்தைக்கு இணையான பெரும் வீரனாக விளங்கினான். அவனும் பல போர்களில் கலந்து கொண்டு புகழ் பெற்றான். விஜயாலய சோழர் முதுமை பிரயாயத்தை அடைந்து மகனுக்கு பட்டம் கட்டிவிட்டு ஓய்ந்திருந்தார். அச்சமயத்தில் பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் பகைமை முற்றி அடிக்கடி சண்டை நடந்து கொண்டிருந்தது.
அந்த காலத்து பாண்டிய மன்னனுக்கு வரகுணவர்மன் என்று பெயர், பல்லவ அரசனுக்கு அபிராஜித்தவர்மன் என்று பெயர். இந்த இரண்டு பேரரசர்களுக்குள் நடந்த சண்டைகள் பெரும்பாலும் சோழ நாட்டில்தான் நடைபெற்றன. யானையும் யானையும் மோதி சண்டையிடும் போது நடுவில் அகப்பட்டுக் கொள்ளும் சேவல் கோழியைப் போல் சோழ நாடு அவதிப்பட்டது. சோழ நாட்டு மக்கள் அதனால் துன்புற்றார்கள். எனினும் இப்போர்களை விஜயாலய சோழர் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார். ஒவ்வொரு போரிலும் ஏதாவது ஒரு கட்சியில் தம்முடைய சிறிய படையுடன் போய் கலந்து கொண்டார். வெற்றி தோல்விகள் மாறி மாறி வந்தாலும் சோழ நாட்டில் போர்குணம் மிகுந்து வந்தது. அச்சமயத்தில் மன்னியாற்றின் வடகரையில் திருப்புறம்பயம் கிராமத்திற்கு அருகில் பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இறுதியான பலப்பரீட்சை நடந்தது. இருதரப்பிலும் படைபலம் ஏறக்குறைய சமமாக இருந்தது. பல்லவ அபராஜிதவர்மனுக்கு துணையாக கங்க நாட்டு பிரதிவீபதி வந்திருந்தான். ஆதித்த சோழனும் பல்லவர்களின் கட்சியில் சேர்ந்திருந்தான். பாண்டிய சைன்யத்துடனும் பல்லவ சைன்யத்துடனும் ஒப்பிட்டால் சோழ சைன்யம் மிக சிறிதாகவே இருந்தது. எனினும் இம்முறை பாண்டியன் வெற்றி பெற்றால் சோழ வம்சம் அடியோடு நாசமாக நேரும் என்று ஆதித்தன் அறிந்திருந்தான். ஆகையால் பெரிய சமுத்திரத்தில் கலக்கும் காவிரி நதியைப் போல் பல்லவர்களின் மகா சைன்யத்தில் தன்னுடைய சிறு படையையும் சேர்த்திருந்தான். காத தூரத்திற்கு காத தூரம் ரணகலம் பரவியிருந்தது. ரதகஜ துரக பதாதிகள் என்னும் நாலு வகை படைகளும் போரில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தன. மூன்று நாள் இடைவிடாமல் சண்டை நடந்த பிறகு ரணகலம் முழுவதும் இரத்தக்கடலாய் காட்சியளித்தது. அந்த கடலில் செத்த யானைகளும் குதிரைகளும் திட்டுத்திட்டாக கிடந்தன. உடைந்த ரதங்களின் பாகங்கள் கடலில் கவிழ்ந்த கப்பலின் பாகங்களைப் போல் மிதந்தன. இருதரப்பிலும் பல்லாயிரம் வீரர்கள் உயிரிழந்து கிடந்தார்கள். மூன்று நாட்கள் இவ்விதம் கோர யுத்தம் நடந்த பிறகு பல்லவ சைன்யத்தில் ஒரு பகுதிதான் மிஞ்சியிருந்தது. மிஞ்சியவர்களும் மிக களைத்திருந்தார்கள். பாண்டிய நாட்டு வீரமரவர்களோ களைப்பையே அறியாத வரம் வாங்கி வந்தவர்களைப் போல் மேலும் மேலும் வந்து தாக்கினார்கள். அபராஜிதவர்மனுடைய குடாரத்தில் மந்திராலோசனை நடந்தது. அபராஜிதன், பிரதிவீபதி, ஆதித்தன் ஆகிய மூன்று மன்னர்களுடன் படைத்தலைவர்களும் கலந்து ஆலோசித்தார்கள். இனி எதிர்த்து நிற்க முடியாது என்றும் பின்வாங்கி கொள்ளிடத்து வடகரைக்கு சென்று விடுவதே உசிதம் என்றும் முடிவு செய்தார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் போர்க்களத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. முதுமையினால் தளர்ந்தவனும் உடம்பில் 96 காயவடுக்கல் உள்ளவனும் கால்களில் பட்ட கொடிய காயத்தினால் எழுந்து நிற்கும் சக்தியை இழந்தவனுமான விஜயாலய சோழன் எப்படியோ யுத்தரங்கத்திற்கு வந்துவிட்டான். பல்லவ சைன்யம் பின்வாங்கி கொள்ளிடத்திற்கு வடக்கே போய்விட்டால் சோழ நாடு மறுபடியும் நெடுங்காலம் தலையெடுக்க முடியாது என்பதை உணர்ந்திருந்த அந்த கிழசிங்கத்தின் கர்ஜனை பல்லவர்கள் கட்சியில் எஞ்சியிருந்த வீரர்களுக்கு புத்துயிர் அளித்தது. ஒரு யானை, எனக்கு ஒரு யானை கொடுங்கள் என்றான் விஜயாலய சோழன். நமது யானைப்படை முழுவதும் அழிந்துவிட்டது, ஒன்று கூட தப்பவில்லை என்றார்கள் அங்கிருந்த வீரர்கள். ஒரு குதிரை, ஒரு குதிரையாவது கொண்டு வாருங்கள் என்றான் விஜயாலய சோழன். உயிருள்ள குதிரை ஒன்று கூட மிஞ்சவில்லை என்று சொன்னார்கள் அங்கிருந்த வீரர்கள். சோழ நாட்டு சுத்த வீரர்கள் இருவரேனும் மிஞ்சி உயிரோடு இருக்கிறீர்களா? இருந்தால் வாருங்கள் என்று விஜயாலயன் அலறினான். இருவருக்கு பதிலாக 200 பேர் முன்னால் வந்தார்கள். 2 பேர், தோளில் வலிமையும் நெஞ்சில் உரமும் உள்ள 2 பேர், என்னை தோல் கொடுத்து தூக்கிக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் 2 பேராக எனக்கு பின்னால் வந்து கொண்டிருங்கள். என்னை சுமக்கும் இருவர் விழுந்தால் பின்னால் வரும் இருவர் என்னை தூக்கிக் கொள்ளுங்கள் என்றான் அந்த வீராதி வீரன். அப்படியே 2 பீமசேனர்கள் முன்னால் வந்து விஜயாலயனை தோளில் தூக்கிக் கொண்டார்கள். செல்லுங்கள், போர்முனைக்கு செல்லுங்கள் என்று கர்ஜித்தான் விஜயாலய சோழன். போர்க்களத்தின் ஓரிடத்தில் இன்னும் சண்டை நடந்து கொண்டிருந்தது. இருவருடைய தோள்களில் அமர்ந்திருந்த விஜயாலய சோழன் அந்த போர்முனைக்கு போனான். 2 கைகளிலும் 2 நீண்ட வாள்களை வைத்துக் கொண்டு திருமாலின் சக்ராயுதத்தை போல் சுழன்று கொண்டு எதிரிகளிடையே புகுந்தான். அவனை தடுக்க யாராலும் முடியவில்லை. அவன் புகுந்து சென்ற வழியெல்லாம் இருபுறமும் பகைவர்களின் உடல்கள் குவிந்து கொண்டே இருந்தன. ஆம், அந்த அதிசயத்தை பார்ப்பதற்காக பின்வாங்கிய வீரர்கள் பலரும் முன்னால் வந்தார்கள். விஜயாலயனுடைய அமானுஷ்ய வீரத்தைக் கண்டு முதலில் சிறிது திகைத்து நின்றார்கள். பிறகு ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்திக் கொண்டு தாங்களும் போர்முனையில் புகுந்தார்கள். அவ்வளவுதான், தேவி ஜெயலட்சுமியின் கருணாகடாட்சம் இந்த பக்கம் திரும்பிவிட்டது. பல்லவ படைத்தலைவர்கள் பின்வாங்கி கொள்ளிடத்துக்கு வடகரை போகும் யோசனையை கைவிட்டார்கள். 3 வேந்தர்களும் தமக்குரிய மூலபல வீரர்கள் புடைசூழ போர்முனையில் புகுந்தார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் பாண்டிய வீரர்கள் பின்வாங்க தொடங்கினார்கள். கங்க மன்னன் பிரதிவீபதி அன்றைய போரில் செயற்கரும் செயல்கள் பல புரிந்த பிறகு தன் புகழுடம்பை அப்போர்க்களத்தில் நிலைநாட்டிவிட்டு வீர சொர்க்கம் சென்றான். அத்தகைய வீரனுடைய ஞாபகார்த்தமாக அப்போர்க்களத்தில் வீரக்கல் நட்டார்கள். பிறகு பள்ளிப்படை கோவிலும் விடுத்தார்கள். அத்தகைய கொடூரமான பயங்கர யுத்தம் நடந்த ரணகலம் சில காலம் புல்பூண்டுகள் முளைக்காமல் கிடந்தது.
அந்த பக்கம் மக்கள் போவதே இல்லை. சிறிது காலத்திற்கு பிறகு அங்கே காடு மண்ட ஆரம்பித்தது. எனவே கோவிலும் நாளுக்கு நாள் தகர்ந்து போய் வந்தது. நமது கதை நடக்கும் காலத்தில் அது பாழடைந்து கிடந்தது. இத்தகைய பாழடைந்த பள்ளிப்படை கோவிலுக்கு இருட்டுகிற நேரத்தில் ஆழ்வார்க்கடியான் வந்து சேர்ந்தான். அந்த கோவில் மண்டபத்தின் மீது தாவி ஏறி அங்கிருந்த மரக்கிளையின் மறைவில் உட்கார்ந்து கொண்டு நாலாவரமும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய கண்கள் அடர்த்தியான இருளை கிழித்து பார்க்கும் சக்தியை பெற்றிருந்தன. அவனுடைய செவிகளும் அவ்வாறே மிக மெல்லிய இசையையும் கேட்கக்கூடிய கூர்மை பெற்றிருந்தன. இருட்டி ஒரு நாழிகை, இரு நாழிகை, மூன்று நாழிகை ஆயிற்று. ஆனாலும் அங்கு யாரும் வரவில்லை. கடவுளே, இங்கு வந்தது வீந்தானா? இந்திரவெல்லாம் இப்படியே கழியப் போகிறதா? எதிர்பார்த்த ஆட்கள் இங்கே வரப்போவதில்லையா? என் காதில் விழுந்தது தவறா? நான் சரியாக கவனிக்கவில்லையா? அல்லது அந்த மச்சாஸ்த சமிக்ஞைக்காரர்கள் தங்கள் யோசனையை மாற்றிக்கொண்டு வேறிடத்திற்கு போய்விட்டார்களா? என்ன ஏமாற்றம்! இன்றைக்கு மட்டும் நான் ஏமாந்து போனால் என்னை நான் ஒரு நாளும் மன்னித்துக் கொள்ள முடியாது. அதோ சிறிது வெளிச்சம் தெரிகிறது. அது என்ன? வெளிச்சம் மறைகிறது, மறுபடி தெரிகிறது. சந்தேகமில்லை, அதோ விளக்கை ஏந்திக் கொண்டு யாரோ ஒருவன் வருகிறான். இல்லை, இரண்டு பேர் வருகிறார்கள். காத்திருந்தது வீண் போகவில்லை. வந்தவர்கள் இருவரும் பள்ளிப்படையை தாண்டி கொண்டு சிறிது அப்பால் போனார்கள். அடர்ந்த காட்டிற்கு மத்தியில் சிறிது இடைவெளி இருந்த இடத்தில் நின்றார்கள். ஒருவன் உட்கார்ந்து கொண்டான். கையில் விளக்கை வைத்திருந்தவன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தான். யாருடைய வரவையோ அவன் எதிர்பார்த்தான் என்பதில் சந்தேகமில்லை. சற்று நேரத்திற்கெல்லாம் இன்னும் இரண்டு பேர் வந்தார்கள். பிறகு முதலில் வந்தவர்களும் பின்னால் வந்தவர்களும் ஏதோ பேசிக் கொண்டார்கள். ஆனால் ஆழ்வார்க்கடியான் காதில் அது ஒன்றும் விழவில்லை. அடடா, இத்தனை கஷ்டப்பட்டு வந்தும் பிரயோஜனம் ஒன்றும் இராது போலிருக்கிறதே! ஆட்களின் அடையாளம் கூட தெரியாது போலிருக்கிறதே என்று நினைத்தான். பிறகு இன்னும் இரண்டு பேர் வந்தார்கள். முன்னால் வந்தவர்களும் கடைசியில் வந்தவர்களும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். கடைசியாக வந்தவர்களில் ஒருவன் கையில் ஒரு பையை கொண்டு வந்திருந்தான். அதை அவன் அவிழ்த்து அதனுள் இருந்தவற்றை கொட்டினான். விளக்கு வெளிச்சத்தில் தங்க நாணயங்கள் பளபளவென்று ஒளிர்ந்தன. கொட்டிய மனிதன் பைத்தியம் பிடித்தவனை போல் சிரித்து, நண்பர்களே, சோழ நாட்டு பொக்கிஷத்தை கொண்டே சோழ ராஜ்யத்திற்கு உலை வைக்கப் போகிறோம். இது பெரிய வேடிக்கை அல்லவா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் கலகலவன சிரித்தான். ரவிதாசரே, இறைச்சல் போட வேண்டாம், கொஞ்சம் மெதுவாக பேசலாம் என்றான் ஒருவன். ஆஹா, இங்கு இப்படி பேசினால் என்ன? நரிகளும் மரநாய்களும் கோட்டான்களும் தான் நம் பேச்சை கேட்கும். நல்ல வேளையாக அவை யாரிடமும் போய் சொல்லாது என்றான் ரவிதாசன். இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாக பேசுவதே நல்லது அல்லவா என்றான் மற்றொருவன். பிறகு அவர்கள் மெல்ல பேசத் தொடங்கினார்கள். ஆழ்வார்க்கடியானுக்கு அவர்களுடைய பேச்சை கேட்டறியாமல் மண்டபத்தின் பேரில் உட்கார்ந்திருப்பது வீண் என்று தோன்றியது. மண்டபத்திலிருந்து இறங்கி கூட்டம் நடக்கும் இடத்திற்கு அருகில் நின்று ஒட்டுக்கேட்டே தீர வேண்டும். அதனால் விளையும் அபாயத்தை சமாளித்துக் கொள்ளலாம் என்று எண்ணி அவன் மண்டபத்திலிருந்து இறங்க முயன்ற போது மரக்கிளைகளில் அவன் உடம்பு உராய்ந்ததால் சலசலப்பு சத்தம் உண்டாயிற்று. பேசிக் கொண்டிருந்த மனிதர்களில் இருவர் சட்டென்று குதித்தெழுந்து யார் அங்கே என்று கர்ஜித்தார்கள். ஆழ்வார்க்கடியானுடைய இதய துடிப்பு சிறிது நேரம் நின்று போயிற்று. அவர்களிடம் அகப்பட்டுக் கொள்ளாமல் தப்பி ஓடுவதைத் தவிர வேறு வழியில்லை. ஓடினாலும் காட்டில் சலசலப்பு சத்தம் கேட்கத்தானே செய்யும். அவர்கள் வந்து தன்னை பிடித்து விடலாம் அல்லவா? அச்சமயத்தில் கோட்டான் ஒன்று சப்பட்டையை விரித்து உயர்த்தி அடித்துக் கொண்டதுடன் ஊம் ஊம் என்று உருமியது. இந்த நிலையில் ஆழ்வார்க்கடியான் அவர்களிடம் சிக்கினாரா? அங்கு என்னவெல்லாம் நிகழ்ந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம்.